எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் பத்மப்ரியா ஸ்ரீமாலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, திண்டுக்கல், அறந்தாங்கி, காரைக்குடி உள்ளிட்ட இடங்களில் கனமழை. 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். ரஃபேல் பேர ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த காங்கிரஸ் வலியுறுத்தல். போட்டி நிறுவனங்களின் பகடைக்காயாக ராகுல்காந்தி மாறிவிட்டதாக பாஜக விமர்சனம். மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக இரு மாநில அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா அழைப்பு. முக ஸ்டாலின் விரைவில் முடிவெடுப்பார் என்று அமைச்சர் துரைமுருகன் தகவல். மதுரையில் குழந்தைகளை விற்ற புகாரில் தேடப்பட்டு வந்த காப்பக நிர்வாகி கைது. கேரளாவிற்கு தப்பிச் செல்ல முயன்றபோது சிக்கினார். உத்தரப்பிரதேச உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் பாஜக அபார வெற்றி. 75 மாவட்ட பஞ்சாயத்துகளில் 65 கைப்பற்றியது. உத்தரகாண்ட் முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமி இன்று பதவியேற்பு. 4 மாதங்களில் 3வது முதலமைச்சரை காணும் மாநிலம். மெரினா எலியட்ஸ் கடற்கரைகளுக்கு வருவோருக்கு உடல் வெப்பநிலையை பரிசோதிக்க சென்னை மாநகராட்சி முடிவு. கொரோனா தடுப்பு வழிகாட்டு நடைமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே ஊரடங்கில் தளர்வுகள் நீடிக்கும் என திட்டவட்டம். யூரோ கோப்பை கால்பந்து காலிறுதியில் உக்ரைனுக்கு எதிராக இங்கிலாந்து அபார வெற்றி. மற்றொரு போட்டியில் செக் குடியரசை வெளியேற்றி அரையிறுதிக்கு முன்னேறியது. Christensen now on the toes of the goalkeeper. And it has come to Delaney, who has put... இந்தியாவிடமிருந்து கோவாக்சின் தடுப்பூசி வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் முறைகேடு என புகார். பிரேசில் அதிபர் ஜேர் போல்சனாரோவிடம் விசாரணை நடத்த அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அனுமதி. இனி விரிவான செய்திகளை பார்க்க